ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அந்த ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ சின்ன சின்ன அப்டேட், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஷின்ஸ் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுக்கள் டேட் என்றைக்கு நடைபெறும், இந்த ரெண்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுக்கள் டேட் என்றைக்கு நடைபெறும்னு சொல்லி பார்த்துடலாம். கொடுக்கிற டேட் வந்து 23, ஸோ ஆகஸ்ட் 23 அன்றைக்கி தான் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ சனி ஞாயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராசஸுமே நடக்காது. ஸோ திங்கட்கிழமையிலேருந்து பார்த்தாலுமே வந்து இடையில வந்து முகரம் பண்டிகை லீவ் வந்து நினைக்கிறேன் 10 மாதிரி. ஸோ அதனால் வந்து அந்த எலிஜிபிள் இன்எலிஜிபிள் அதை செலக்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு வாரம் ஆகும். ஸோ அதனால் வந்து 23 ஆகஸ்ட் 23 கொடுக்கல் வந்து நடைபெறும். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அப்ளிகேஷன் தான் இப்போ வரணும் பதிவாயிருக்கும். ஸோ அதனால் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பெரும்பாலும் சீட் கிடைக்கிறது தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதற்குண்டான சின்ன சின்ன பதிலை வந்து நம்ம பார்த்துருவோம். 1 கிலோமீட்டர் ஸ்கூலில் வந்து எங்களோட வீடு இல்லை, அதாவது வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து அந்த 1 கிலோமீட்டர் தூரம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த டயத்தில் வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நாங்கள் மாறிட்டோம், நாங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு புது வீட்டுக்கு நம்ம போனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வந்து கேஸ் கனெக்ஷனை மாற்றணும், அதன் மூலயமா வந்து நம்ம ஆதாரம் மாற்றிட்டு, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் ஆயிரும். இவங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே டயத்தில் வந்து அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அட்ரஸ் வந்து அதில் மாறி எரிஞ்சினா எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இந்த இரண்டுல வந்து அட்ரஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் அந்த இருப்பிட சான்றிதழ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு நியரஸ்ட் 1 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் காமிக்கணும். உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை காமிச்சுக்கலாம். ஒருவேளை இல்லை, இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட விஏஓட்டுக்கு போய்ட்டு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இதற்காக பொது இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஜெராக்ஸ் பில்ல கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஏஓட்டு போய்ட்டு, ஸோ நாங்கள் இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்துருக்கோம் சார், இந்த மாதிரி ஆர்டி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க வந்து ஸோ அந்த சைன் போட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து இருப்பிட சான்றிதழ் காமிச்சு நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதே டயத்தில் ஆர்டி வெப்சைட்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இருப்பிட சான்றிதழுக்கு வந்து நீங்கள் விஏஓட்ட சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பொது இசேவையத்தில் அப்ளை பண்ணி வாங்குறது வேறு, நம்ம விஏஓட்ட வாங்குறது வேறு. ஸோ ரெண்டுமே போட்டு நம்ம குழப்பிக்கிறாங்க. ஏன்னா பொது இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 வீக் மேலே ஆகும். பட் விஏஓட்ட வாங்குறப்போ நீங்கள் அப்படியே ரெடிமேடாக போய் ஃபார்ம் காமிக்க போகிறீங்க. ஸோ அதை சைன் பண்ண போகிறாரு, அதை வந்து நீங்கள் மூவரி சான்றிதழாக நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் சார். ஸோ அதனால் இன்னும் ஒரு சில பேர் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த மெத்தட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் நினைக்கிறேன். டேட்டை எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதே டயத்தில் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக இருக்குங்கிறது நமக்குமே தெரியல. ஸோ இந்த தகவல் எல்லாமே வந்து மறுநாள் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீ எடிட், அதாவது அப்ளிகேஷனை தவறுதலாக என்ட்ரி பண்ணிட்டோம், ஸோ எப்படி எடிட் பண்ணுறது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ பேர் டேட்டா ஆஃப் பர்த், அதாவது குழந்தைகளோட பேர் டேட்டா ஆஃப் பர்த், இரண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணீங்கன்னா போதும். மற்ற இதில் உள்ள அந்த சின்ன சின்ன தவறுகளாக வந்து பெரிய அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த இரண்டுலுமே நீங்கள் தவறு பண்ணியிருக்கக்கூடாது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் ஒரு டேட் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து அவங்க டேட்டை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் உங்களோட ப்ரூஃபை பார்த்துக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பேர் டேட்டா கரெக்டாக இருந்தாலே கிட்டத்தட்ட போதுமானதான். ஸோ நெக்ஸ்ட்டு அதிகப்படியான பேர் சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஸ்டின் வந்து நாங்கள் ஆர்டி அப்ளை பண்ணிட்டோம், ஸோ அந்த ஃபார்மை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் போய் ஸ்கூலில் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பான பொருளில் நீங்கள் ஸ்கூலில் போய் கொடுக்கணும். ஸோ நீங்களாம் வாலண்டியாக கொடுத்தாலும் சரி தான், அப்படி இல்லை அப்படின்னா குழுக்களுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோடு பண்ணீங்களோ ஸோ அது ஃபுல்லாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் 5 ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5 ஸ்கூலுமே 5 காப்பி ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்துக்கு குழுக்களுக்கு முதல் நாள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. எந்த ஸ்கூலில் உங்களுக்கு சீட் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் ஒரிஜினல் ஃபுல்லாக அவங்களுக்கு திரும்ப காமிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து நான் வந்து ஆர்டி அப்ளை பண்ணிட்டேன், ஸோ சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போய் நான் அந்த காப்பி கொடுக்குறப்ப வந்து
ஸோ அவங்க வந்து அந்த அட்மிஷன் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புக் ஃபீஸ் அதுபோக வந்து யூனிஃபார்ம் ஷூ சாக்ஸ் டை பெல்ட் ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு அமௌண்ட் இருக்காது. நார்மல் பர்சன் அதாவது ஒரு எல்கேஜியிலே நார்மல் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கட்டுறாரு அப்படின்னா ஒரு ஆர்டி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 4,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக படிக்கிறவங்களுக்கும் ஆர்டி படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போம்னா அவ்வளோதான். ஸோ ரொம்ப அதிகபட்சம் கூட போச்சு அப்படின்னா 5,000 மேலே தாண்டாது. ஸோ நார்மல் பர்சனுக்கு அந்த 20,000 ஆர்டி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000. ஸோ நான் இந்த 5,000ங்கிறது ரொம்ப அதிகபட்ச அமௌண்ட் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வேறுபடும். ஏன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் யோகா கராத்தே சிலம்பாட்டம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அவங்க அந்த கோச்சிங் கொடுப்பாங்க. ஸோ அதற்குண்டான பேமெண்ட்டை வந்து அவங்க தனியாக வாங்கிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்டோட நாம்ஸ்லேயே இருக்குது. அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டி சம்மந்தமாக கொடுப்பாங்க. மற்ற ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ்லாம் ஆர்டி ஸ்டூடெண்ட் வந்து கட்டணும். ஸோ இன்னும் சில பேர் வந்து அந்த 5 ஸ்கூல் நாங்கள் போட்டிருக்கோம், 5 ஸ்கூல் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இருந்தாலும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது மாதிரி 5 ஸ்கூலுக்கு 5 விதமாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் 5 ஸ்கூல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குடுக்கல் வந்து ஒரே டேட்டில் தான் நடக்கும். ஸோ ஒரு ஸ்கூலில் என்ன நடக்குதோ அதே தான் 5 ஸ்கூல்லையுமே நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து அவங்களோட அப்பா, ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க அம்மா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பில் பண்ணிட்டு தாத்தா பாட்டி ஸோ அவங்களோட உறவினர் யாராவது ஒவ்வொரு ஆள் கண்டிப்பான முறையில் அந்த குழுக்கள் நடைகிறப்போ வந்து இருக்கணும். எந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குதோ ஸோ ஃபோன் காண்டாக்ட் மூலமாக நீங்களே பேசி இந்த ஸ்கூலில் கிடச்சிருச்சு ஸோ அதனால் நீங்கள் வெளியில் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களுக்கு தகவல் வந்து பரிமாறிக்கணும். ஸோ குழந்தைகளை கூப்பிட்டு போனால் தான் ஆர்டி அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா கொரோனா டயத்தில் குழந்தைகளே உள்ள ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து 5 ஸ்கூல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குழுக்கள் ஒருவேளை நடைபெற்றுச்சு அப்படின்னா 5 ஸ்கூலுக்குமே கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு மெம்பர் போகணும். ஸோ அது வந்து அம்மா அப்பாவாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஸோ அதன் மூலிமா வந்து தான் உங்களுக்கு வந்து அந்த அட்மிஷன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனானால ஸ்கூலே திறக்கலாம், நாங்கள் ஆர்டி அடுத்த வருஷம் அப்ளை பண்ணிக்கலாமா, அப்படி அப்ளை பண்ணாமல் எங்களுக்கு சீட் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களோட குழந்தைகளோட அந்த டேட்டா பர்த் வந்து இந்த ஆர்டி அந்த டேட்டா பர்த்துக்குள்ளே மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் மட்டும்தான் நீங்கள்